பிரைஸ் எல்லார் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் தியானிக்கிற தியானடிதான பதிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு பரிசுத்த வேதனத்தில் ஒரு வசந்த வாசிப்போம். யாக்கோபின் நிருபம் 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறகுது, பாவம் பரிபூர்ணமாகுது, மரணத்தை பிறகுதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் இச்சை கர்ப்பம் தரிக்கூடாது. அந்த ஒரு இச்சையை பலரோட வாழ்க்கை அழித்து விடும். நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது கர்ப்பம் தரிக்கூடாது? ஏசாயா 59:13 பாரு, கள்ள வார்த்தை கர்ப்பம் தரிக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கள்ள வார்த்தை கர்ப்பம் தரிக்கூடாது. 2வது பாரு, ஏசாயா 59:4 பார்க்குறோம், அபத்தம் பேசும் தீமையை கர்ப்பம் தரிக்கூடாது. 2வது தீமையை நம்ம கர்ப்பம் தரிக்கூடாது. 3வது பாரு, ஏசாயா 33:11 பதறைய கர்ப்பம் தரிக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பதறையான வாழ்க்கையை கர்ப்பம் தரிக்கூடாது. 4வது பார்க்குற சங்கீதம் 7:14 தீவினை கர்ப்பம் தரித்து பொய்யே பெறுகுது. நம்ம தீவினை கர்ப்பத்தில் தரிக்கக்கூடாது. 5வதாக பார்க்குற யோபு 15:35 அநியாயத்தை கர்ப்பம் தரிக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம